விகடநேயர்களுக்கு வணக்கம். காஃபி டே ஓனர் சித்தார்த்தாவுடைய மரணத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு பிரபலத்துடைய தற்கொலை மிகப்பெரிய பேரதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. விபி சந்திரசேகர், முன்னாள் கிரிக்கெட் வீரரும் மிகப்பெரிய வர்ணனையாளருமான சந்திரசேகர் தன்னுடைய மயிலாப்பூர் வீட்டில் தற்கொலை செஞ்சிருக்காரு. இதுதான் அவருடைய ரசிகர்களை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்காரு. சரி, அவருடைய மரணத்துக்கு பின்னாடி ஏதாவது சர்ச்சை இருக்கா? சந்திரசேகர் செய்த சாதனைகள் என்ன? அவருடைய மரணத்துக்கு காரணம் என்ன? இது எல்லாமே தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த சந்திரசேகர்? இப்போ நம்ம கிரிக்கெட்டில் பார்த்தோம்னா தோனி, சச்சின், கங்குலி, அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சேவாக், இவங்களாம் தான் அடித்து ஆடுற பயங்கரமான ஹிட்டர்ஸ் நமக்கு தெரியும். ஆனால் ரொம்ப பழைய காலத்தில் பார்த்தோம்னா ஸ்ரீகாந்த்து பயங்கரமாக சிக்ஸர் ஸ்ரீகாந்த்னே சொல்லுவாங்க, அந்தளவுக்கு அடிச்சாடுவார். அவருக்கு இணையாக ஒரு ஹிட்டர்னு பார்த்தோம்னா சந்திரசேகரை சொல்லலாம். அவர் இந்திய அணிக்காக ஒரு 7 ஆட்டங்களில் தான் ஆடியிருக்காரு. அதில் பெருசாக அவர் சாதிக்கலை. நியூசிலாந்துக்கு எதிராக மட்டும் 77 பந்துகளில் 53 ரன் அடிச்சிருக்காரு. ஆனால் முதல் தர கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக இரானி கோப்பையில் 56 பந்துகளே சந்தித்து சதம் அடிச்சிருக்காரு. அதுதான் அவர் இந்தியாவுடைய டீமுக்கும் அவரை கூப்பிட்டு வந்தது, மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. மிக சமீபத்தில் தான் இந்த சாதனையை ரிஷப் பந்த் முறியடித்தார். 1987-88 தமிழ்நாடு ரஞ்சி கோப்பையை ஜெயிச்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமே விபி சந்திரசேகருடைய அந்த அதிரடி ஆட்டம் தான். காலிறுதியில் 160 ரன்னும் இறுதி போட்டியில் 89 ரன்னும் அடித்து தமிழ்நாட ரஞ்சி கோப்பையை வெல்வதற்கு ஒரு முக்கியமான பங்காற்றினார். இப்படி ஒரு மிகப்பெரிய ஹிட்டரை தான் இன்றைக்கி நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு அவருடைய பழைய நினைவுகளில் மூழ்கிறாங்க அவரோட பயணித்த சக கிரிக்கெட் முன்னாள் வீரர்கள். தொடர்ந்து பேசின சக வீரர்கள், தமிழ்நாடு அணியுடைய கேப்டனாகவும் பயிற்சியாளராகவும் விபி சந்திரசேகர் இருந்திருக்காரு. இப்போ ஐபிஎல் நடந்தது இல்லையா, அந்த ஐபிஎல்ல சிஎஸ்கே டீம் உருவானது. இந்த டீம் உருவாகிறதுக்கும் இதில் மிக முக்கியமாக எம்எஸ் தோனி அவர் இந்த டீமில் இணையறதுக்கும் முக்கியமான காரணமாக இருந்தது சந்திரசேகர் தாங்க. மேலும் எப்படி பல மாநிலங்கள்லையும் இருக்கிற அடையாளம் தெரியாத வீரர்களை ஐபிஎல் உலகத்துக்கு அடையாளம் காட்டினதோ, அதே போல் தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் அடையாளம் தெரியாமல் பல கிரிக்கெட் வீரர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம உருவாக்கலாம் இல்லையா அப்படிங்கிறத தொடர்ந்து விபி சந்திரசேகர் வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். அவரோட எண்ணமும் சேர்ந்து தான் உருவானது தமிழ்நாடு பிரீமியர் லீக். இந்த இதில் முக்கியமாக விபி காஞ்சி வீரன்ஸ் அப்படிங்கிற அணியுடைய உரிமையாளராகவும் இருந்தார் விபி சந்திரசேகர். இது ஒரு முக்கியமான அணி. இந்த அணி இப்போ நடந்து முடிஞ்ச இந்த 2019 லீக்கில் எலிமினேட்டர் சுற்று வரைக்கும் வந்து தோல்வியடைஞ்சு வெளியேறினது. ஆனாலும் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான அணியாக தான் விபி காஞ்சி வீரன்ஸ் அணி இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விபி சந்திரசேகர் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் வர்ணனையாளர். தன்னுடைய வர்ணனை மூலமாகவும் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை பெற்றிருந்த ஒரு அற்புதமான மனிதருங்க அப்படின்னும் இந்த நினைவுகள்லையும் மூழ்க தொடங்குறாங்க அவரோடு பயணித்த சக வீரர்கள். சரி, இவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் எதுக்காக தற்கொலை செஞ்சுக்கணும்? விபி காஞ்சி வீரன்ஸ் அணியை கடந்த 3 வருஷமாக நடத்தி வந்ததில் சந்திரசேகருக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. இதனால தான் அவர் ரொம்ப நாளாகவே கடுமையான மன உளைச்சலில் இருந்தார். அந்த மன அழுத்தம் தாங்க முடியாமல் தான் அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு அவருடைய குடும்பத்துடைய தரப்பிலிருந்து தகவல்கள் சொல்லப்படுது. ஆனால் இதை கடுமையாக மறுக்குது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம். விபி சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் எலிமினேட்டர் சுற்று வரைக்குமே எங்களோட தான் அவர் பயணிச்சுக்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 50 நாட்கள் எங்கள் கமெண்ட்ரி டீமில் தான் அவர் இருந்தார். அந்த நேரத்துலையும் தன்னுடைய அணிக்கு அவர் ஆலோசனை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது எங்களாலேயும் தாங்கிக்கவே முடியல, அது நம்பவும் முடியல. காஞ்சி வீரன்ஸ் அணிக்கு 3 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்லாம் பரவலாகவே தகவல் வருது. இந்த ஆண்டு வந்து இந்த போட்டி தொடர்லேயே பார்த்தா கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு லாபம் வரும். மேலும் அப்படி உண்மையிலே அவங்களுக்கு நஷ்டம் இருந்தால் அந்த டீமை விற்றுட்டாலே 5 கோடி ரூபாய் வரைக்கும் வரும். இந்த 3 கோடி போக 2 கோடி ரூபாய் அப்படியும் அவங்களுக்கு லாபமாக தானே இருக்கும். அதனால் இவருக்கு மிகப்பெரிய பண கஷ்டம் அப்படிங்கிறத எங்களால் நம்ப முடியல அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம். மேலும் தொடர்ந்து பேசுகிற சங்கத்தினர், விபி நெஸ்ட் அப்படிங்கிற பெயரில் 7 ஏக்கரில் ஒரு பெரிய மைதானத்தை வச்சு நடத்திட்டு வந்தார் விபி சந்திரசேகர். அதனுடைய மதிப்பே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50 கோடியை தாண்டும். அதனால் இப்படியான ஒரு சூழலில் இந்த காரணத்துக்காக, அதாவது பண கஷ்டத்துக்காக தான் அவர் தற்கொலை செஞ்சார் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்கக்கூடியதா இல்லை அப்படின்னு இந்த விஷயத்தை வேதனையோடு மறுக்கிறாங்க தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தினர். இப்படி விபி சந்திரசேகருடைய மரணத்துக்கு பின்னாடியும் சர்ச்சைகள் சுழன்று அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது.
விபி சந்திரசேகர் ஒரு மிகப்பெரிய வர்ணனையாளர்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அவர் வர்ணனை செய்கிறப்ப கூட ஒரு தோல்வியில் ஒரு அணி இருந்ததுன்னா நீங்களே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அடித்து இறங்கி அடித்து ஆடணும், எதுனாலும் பார்த்துக்கலாம், வாழ்வா சாவா அடித்து ஆடணும் அப்படின்னு தொடர்ந்து தன்னுடைய வர்ணனையிலையும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். தன்னுடைய அணிக்கு ஆலோசனை அவர் வழங்கினப்பவும் கூட எந்த விஷயத்தை பற்றியும் நம்ம வந்து பயப்படவே கூடாது, இறங்கி துணிச்சலாக ஆடணும், ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, ஆடி பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கூலாக ஆனால் உறுதியான குரலில் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். இப்படி கிரிக்கெட் வர்ணனைனாலும் சரி, தன்னுடைய அணிக்கான ஆலோசனைனாலும் சரி, மிகப்பெரிய அளவில் தன்னம்பிக்கையோட குரல் கொடுத்த விபி சந்திரசேகர் தான் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இழந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு கேள்விப்படுறது உண்மையிலேயே எங்களால் ஜீர்ணிச்சிக்கவும் முடியல, அந்த அதிர்ச்சியிலிருந்தும் மீள முடியல அப்படின்னு வேதனையான குரலில் வெளிப்படுத்துகிறாங்க அவரோட பயணித்த கிரிக்கெட் வீரர்கள்.